வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்னைக்கு கஸ்தா கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஆப்பஸோட ஒரு கால் ஸ்பூனு நெய், 2 ஸ்பூனு தேவையானாலும் உப்பு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு கிண்ணத்தில் மாவு போட்டு உப்பு போட்டுக்கோங்க, ஆப்பஸோட போட்டுக்கோங்க, நெய் வந்து காய்ச்சி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் பிசைய வேண்டியது தான். முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நம்ம மைதா மாவில் தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இது உள்ளார வைக்கிற பொருளை பற்றி இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆப்பஸோட 1/4 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு கல்லாமாவு, 2 ஸ்பூனு நெய், 2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு. பயத்தம்பருப்பை 1-2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்தது குற குறப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றி சோம்பு போட்டுருங்க. அது கொஞ்சம் வறுத்த உடனே சீரகம் போட்டு வறுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கச்சோரியில் தண்ணிக்கு வேலையே கிடையாது, அதனால் இந்த கச்சோரியானது 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஆப்பஸோட போட்டு வறுத்துக்கோங்க. எதுக்கும் தண்ணியே விட வேணாம். கொஞ்சம் கலர் மாறின உடனே கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பயத்தம்பருப்பை போட்டு வறுக்க வேண்டியதுதான். அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல மொத்தையாக தான் இருக்கும், அதுக்கடுத்தது தனித்தனியாகிடும். அவ்வளோதான் நம்மளுடைய கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க மைதா மாவை நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்ட வேண்டியது தான். சப்பாத்தி போலையே திரட்டிட்டு அந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை எடுத்து அதை உலர வச்சு அப்படியே மூடிட வேண்டியது தான். அடுத்தது திருப்பி செய்யும் பொழுது பதமாக பார்த்து மேலோட்டமாக நல்லா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தி செஞ்சிங்கன்னா பருப்பு வெளில வந்துடும் இல்லையா, அதனால் ஓட்டை ஆகிடப்போகுது. அதனால் மெதுவாக மேலோட செஞ்சிடுங்க. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க. அப்போ தான் எல்லா இடமும் சீராக வேகும். நம்ம உள்ளங்கை அளவு பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வானில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த கச்சோரியை போட்டுற வேண்டியது தான். நம்ம பூரியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் விட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப ஃபாஸ்டில் வச்சோம்னா ஃப்ளேமை மேலே மட்டும் வெந்துடும், அப்படி உள்ளே இருக்காது, வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான் நம்ம கச்சோரியானது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.